ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க பாரதியார் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சார் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஜி கோர்சஸுக்கு டிப்ளமோ கோர்ஸஸுக்கெல்லாம் எப்போ அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகும் எப்போ அப்ளை பண்ணுறது எப்போ அட்மிஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா அது வந்து ரொம்ப எப்போனா ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப இம்மீடியட்டாக ரொம்ப லேட்டஸ்ட்டு நியூஸாக நம்ம சேனலில் இந்த வீடியோ வருது ஆக்சுவலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு தான் ஓப்பனே ஆகுது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலையில் பத்து மணிக்கு மேலே தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அட்மிஷன் போர்ட்டலே வந்து ஓப்பன் ஆகுது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோ வருது ஸோ நீங்கள் பார்த்தெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாரதிய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய பிஜி டிகிரிஸ் என்ன பிஜி டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் என்னென்னா ஆஃபர் பண்ணுற போகிறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன நம்ம சே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பார்க்கலாமா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நோட்டிஃபிகேஷன் பிஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பாரதிய யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பிஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் டு த ஃபாலோயிங் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் departments. இன் இது காலேஜஸ் கிடையாது university இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபார் த அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ பிஜி எல்லாம் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் எம்எஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஃபிசிக்ஸில் மெடிக்கல் ஃபிசிக்ஸு நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் எம்எஸ்சியில் இருக்குது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எய்டேட் கோர்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் எம்எஸ்சி ஜுவாலஜி எம்எஸ்சி இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸு எம்எஸ்சி ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி எம்எஸ்சி பாட்டனி எம்எஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் and Apparel Design, Biotechnology, Microbiology, Biochemistry, Computer Science, Information Technology, சயின்ஸு Data Analytics Data Analytics அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா பற்றிலாம் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருந்துட்டு இருக்கக்கூடிய கோர்ஸு எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி இதுவும் அதே மாதிரி தான் அப்புறம் எம்சிஏ எம்எஸ்சி learning டெக்னாலஜி எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி MCOMல மூணு கோர்ஸு ஃபைனான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஒன்று டெக்னாலஜின்னு ஒன்று எம்எட்டு எம்பிஎட்டு எம்பிஎட் பிபிஎட்டு எம்ஏ தமிழ் எம்ஏ லிங்குவஸ்டிக்ஸ் இதெல்லாம் அப்புறம் வேறு சம்மதம் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி சோஷியாலஜி எம்ஏ ஹியூமன் ஸ்டடீஸ் எம்ஏ கேரியர் கைடன்ஸ் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் லேட்ரு என்ட்ரி எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் காஸ் கம்யூனிகேஷன் ஸோ இது மாதிரியான கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சார் என்ட்ரன்ஸ் இருக்கா என்ன டிப்ளமோ கோர்ஸு அப்போ வந்து பிஜி கோர்ஸுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்னா என்ன ஒரு கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் எப்படி எந்த அளவுக்கு அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா என்ட்ரன்ஸ் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லைனா அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் சில என்ட்ரன்ஸ் எழுதி அட்மிஷன் என்னென்ன கோர்ஸுக்குன்னு தனியாக லிஸ்ட்டு கொடுத்துருந்தானா கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் அப்படி கொடுக்கல ஓகேவா ஸோ வந்து பிஜி டிப்ளமோ பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குதுன்னு அதே மாதிரி ரெண்டு யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க பி ஒகேஷனல் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிஸ் யூஜி பி விஓசி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் கோர்ஸ் அப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் ஒரு எட்டு கோர்ஸ் இருக்குது சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேயும் வந்து சைபர் செக்யூரிட்டி லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்குது ஜெர்மன் ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் இங்கிலீஷு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அண்ட் பிளாக் செயின் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸு உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் வந்து பதினஞ்சு ஏழு ஆன்லைனில் வந்து நாளைக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறாங்க ஓப்பன் ஆகுது நீங்கள் பதினஞ்சு ஏழுக்குள்ளே வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே அனுப்பிச்சிடணும் ஓகேவா ஸோ இங்கே வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அனுப்பி லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார் பி வி பி ஒகேஷன் ப்ரோக்ராம் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ளஸ் டூ ரிசல்ட் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாளில் வந்து இந்த பிஓசி ரெண்டு யூஜி கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காங்க எம்பிஏ அட்மிஷன் வந்து டேன்சட்டில் என்ட்ரன்ஸ் எழுதி மார்க் வாங்கியிருப்பாங்களே அது அதை வச்சு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடியில் நடக்கும் அது மூலமாக எம்பிஏ ஃபில்அப் பண்ணுவாங்க டைரக்டே இவங்க அட்மிஷன் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எம்எஸ்சி மெடிக்கல் பயோடெக்னாலஜிங்கிற கோர்ஸுக்கு அது டிபிடி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் அது அதனால் அதுக்கு வந்து கேட் பி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் அது மூலமாக தான் வந்து அட்மிஷன் போடுறாங்க அது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீடைல் வேணும்னா இந்த வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆர்சிபி டாட் ஆர்ஏஎஸ் ஆர்ஏஎஸ் டாட் இன் ஆர்சிபி டாட் ஆர்ஏஎஸ் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இங்கே இதெல்லாமே இங்கே பார்த்து சொல்லியிருக்காங்க இந்த கேண்டட்ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் எஸ்எல்சி மார்க்ஷீட்டு ஹெச்எஸ்சி மார்க்ஷீட்டு யூஜி மார்க்ஷீட்டு கம்யூனிட்டி மார்க்ஷீட்டுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே ஓகேவா ஸோ இதான் வந்து அட்மிஷன் நோலிஃபிகேஷன் கொடுக்கக்கூடியது ஸோ நாளையிலிருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது ஜூன் இருபத்தி எட்டிலருந்து ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இ ப்ராஸ்பெக்டஸ் இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய மைல் ஸ்டோன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அக்ரிடிட்டேஷன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேங்கிங் இதில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து பதினாம் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்லேயே பதிமூணாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க ஓவரால் கேட்டகரியில் இருபத்தி ஒன்று வாங்கியிருக்காங்க ரேங்க்கு வேறு எங்கெல்லாம் வந்து வேர்ல்டு லெவல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து எப்படி ரேங்கிங் இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் டாப் பாப்புலர் யூனிவர்சிட்டி ஸோ அதனால் வந்து இதில் வந்து என்ன அட்மிஷன் ப்ரொசீஜரு ஃபீஸு எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது சம்மந்தப்பட்ட வேறு எந்த எப்படி நாங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் அமௌண்ட் அனுப்பணும் என்னென்ன எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க தி கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபீ ஆஃப் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரூ நெட் பேங்கிங் இது மூலமாக அனுப்பணும் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த அட்மிஷன் இந்த வெப்சைட்டு போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணோம் வேறு எந்த டீட்டெயில்னாலும் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் தெரியும் இல்லையா டபுள்யூ 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 டாட் பி டேஷ் யூ டாட் ஏசி டாட் என்கிற வெப்சைட் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நெஃப்ட் மூலமாக நீங்கள் அனுப்புறதுன்னு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு எந்த கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் இந்த இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மெயிலுக்கு அனுப்பி வந்து நீங்கள் கொரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆர்ம்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த கோர்சஸ் எல்லாமே நான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அட்மிஷன் வந்து இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் ஆஃபோர்டு இதில் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் முதல்ல மேத்தமெட்டிக்ஸில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து கால்பர் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இன் பிஎஸ்சு மேக்ஸோ அல்லது பிஎஸ்சு மேக்ஸ் வித் சிஏவோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் நாற்பத்தஞ்சு சீட் அட்மிஷன் டூ இயர்ஸ் கோர்ஸு மாதிரி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நாற்பது சீட் இருக்குது அதில் இதெல்லாம் யூனிவர்சிட்டிலேயே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸுக்கான அட்மிஷன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படியே கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எவ்வளோ சீட்டு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரென்த்து எல்லாமே பார்த்துக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க முப்பது சீட்டு டூ இயர்ஸ் கோர்ஸு இங்கே எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக டியூரேஷனு ஸ்ட்ரென்த்து எல்லாம் இருக்குது எலிஜிபிலிட்டியும் இருக்குது இதில் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ யாருக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க இதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல் ஆஃப் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் சயின்ஸில் ரெண்டு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிஃபரன்ஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி அது என்ன டிஃபரென்ஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அந்த கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஜுவாலஜியில் வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸில் வந்து எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரெண்டுலேயும் எவ்வளோ சீட்டு இது எல்லாமே இருக்காங்க பாஸ் இன் எம்எஸ்சி எம்டெக்கு இன் ஆல் சயின்ஸ் டிசிப்ளின்ஸு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடித்தவங்க இந்த கெமி இன்ஃபோர் இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து பிஜி டிப்ளமோலாம் படிக்கிறாங்க நிறைய ஓகேவா ஸோ என்வரன்மெண்டல் சயின்ஸு டோட்டலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த பிஜி டிகிரி அப்புறம் பிஜி டிப்ளமோ அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அது வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம் பயோடெக்னாலஜி ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு கோர்ஸ் ரொம்ப மினிமமான சீட்டு தான் இருக்குது இருபத்தஞ்சி இருபது இரு இது மாதிரி தான் வந்து கோர்சஸ் பாருங்க இருக்குது நாற்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வந்து ஃபார்ட்டி சீட்ஸ் இருக்குது எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ பிஎஸ்சி ஐடி அல்லது அதுக்கு ஈக்குவலாண்ட ஈக்குவலாண்ட்டான டிகிரி படிச்சிருந்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாமே பாருங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பாருங்கள் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க எம்எஸ்சி டேட்டா அலெட்டிக்ஸ் வந்து நாற்பது சீட் இருக்குது டூ இயர்ஸ் கோர்ஸு எ பாஸ் இன் பேச்சுலர் டிகிரி ஆஃப் மினிமம் த்ரீ இயர்ஸ் டியூரேஷன் வித் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது மேக்ஸோ ஸ்டாட்டோ ஒரு டிகிரி லெவலில் நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருந்தாவே இந்த டிகிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன புரியுதுன்னா இப்போ பிகாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாம் படிச்சிட்றாங்க அந்த டிகிரி படித்தவங்க கூட டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எம்எஸ்சி சைபர் ஐபர் டெக்னாலஜி வந்து ஃபார்ட்டி சீட் இருக்குது ரெண்டு வருஷம் கோர்ஸு யா பாஸ் எனி பேச்சுல டிகிரி மினிமம் த்ரீ இயர்ஸ் டியூரேஷன் மேக்ஸ் அல்லது ஸ்டார்ட்டில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் டிகிரியில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான் அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ தான் அதனால ப்ளஸ் டூவே எலிஜிபிள் தான் ஆறு மாதம் கோர்ஸ் தான் ஜஸ்ட்டு ஆறு மாதம் கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெட் ரிலேட்டடான இஷ்யூஸ் சைபர் கிரைம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது சம்மந்தப்பட்ட அதில் ஜாப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாப் அதிகமாக இருக்குது அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் தான் ஈஸியாக நீங்கள் வந்து டிகிரி ப்ளஸ் டூ முடித்த உடனே சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இதை படிச்சுக்கலாம் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்புறம் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்கூல் ஆஃப் காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம் காம் ஃபினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு எம் காம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இதெல்லாம் முப்பது முப்பது சீட்டு ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ மோர் கோர்ஸ் வந்து எம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து தள்ளா டூ இயர்ஸ் கோர்ஸு பிகாம்னுடைய எல்லா ஸ்பெஷலைசேஷன் முடித்தவங்களும் இதை வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது மாதிரியான எல்லா எஜுகேஷனில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க வேறு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது எம்பிஏ பார்த்திங்கன்னா அறுபது சீட்டு இன்னொரு அறுபது சீட்டு வந்து இருக்குது அதே மாதிரி எம்சிஏ போயிடுச்சா எம்சிஏ வந்து போயிடுச்சா என்னென்னு தெரியல ஓகேவா வேணா எம்சிஏ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பாருங்கள் டோட்டலாக சரியா ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் எந்த கோர்ஸுக்கோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் இதில் ஒரு க்ளான்ஸ் தான் நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துட்ருக்க முடியாது ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நாலு பூரா இருக்கலாம் அவ்வளோ கோர்சஸ் இருக்குது அவ்வளோ எலிஜிபிலிட்டி எல்லாமே நாம் பார்த்தோன்னா அது மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ எம்சிஏக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் வெப்சைட் மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க நீ மெயிலுக்கு அனுப்பி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு இதில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் ஃபீஸ் வேறு சம்மதர் ஃபீஸும் என்னங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து அதர் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பிஜி அட்மிஷன் பண்ணணும் பாரதிய யூனிவர்சிட்டியில் அட் பிஜி கோர்ஸோ டிப் பிஜி டிப்ளமோவோ அல்லது வெறும் டிப்ளமோ கோர்ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ளே படிக்கணும் யூனிவர்சிட்டிலே அட்மிஷன் வாங்கி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக உடனே அப்ளை பண்ணுங்கள் நான் ஆன்லைனில் நாளைக்கே வந்து பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய எந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க என்ன யூஜி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வச்சு நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளை